நான் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவ யாரு? இந்த ஊர் சிஎம்மாவா? பேரை பாரு, பூஜா வாசுதேவனா. இவளுக்கு யாரு இந்த பேரெல்லாம் வச்சானுங்களோ? சை, அவளை சொல்லி பிரயோஜனம் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பா வாசுதேவன். அவளை என்ன பண்றது? வீட்டுல ஒரு 10 பைசா வைக்க மாட்டேங்கிறா. இப்போ அவனையும் அவளோட பொண்ணையும் கொல்ல போறான் பாரு. என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன கொல்ல போறீங்களா? சரி, முதல்ல ஷூட் பண்ணுங்க. இவ்ளோ நேரம் யார திட்டிட்டு இருந்தீங்க? உங்க அப்பன தான், அந்த வாசுதேவனை. சரி, முதல்ல அந்த வாசுதேவனை போய் ஷூட் பண்ணுங்க பாப்போம். முடியாது. ஏன்? என்ன பண்றது? அந்த வாசுதேவனை நான் தான், என்ன எப்படி சுட்டுக்க முடியும்? எங்க பாரு, ஒரு ரவுண்ட் எனக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பா இல்ல, நான் ஷூட் பண்ணிப்பேன். செத்து போங்க. என்ன மாதிரி ஏழைங்க வீட்டுக்கு உங்களை மாதிரி பணக்காரங்க வந்தா ஏதோ விஷயம் இருக்குமே. ஜோக் அடிக்கிறியா பூஜா? நீ இப்ப வேணா இப்படி ஒரு வாடகை வீட்டுல இருக்கலாம், ஆனா நாளைக்கே நீ ஜிகேவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீயும் ஒரு கொடிசோரி தானே. அவன் பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு முதல்ல உங்களோட தெய்வம் வேணும்ல? என்னோட தெய்வம் அவனுக்கு வேணுமா? சொல்ல போனா இப்ப அவனோட தெய்வம் உன்னோட தெய்வம் தான் எனக்கு இப்ப தேவைப்படுது. சரி, விஷயத்துக்கு வர. யாரு சார் அந்த பொண்ணு? ஜிகே போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான், ஆனா இதுக்கு கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? ஓகே ஓகே, அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, வீட்ல அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறேன். யூ ஹேவ் டு ஹெல்ப் மீ ஃபார் தட். அப்படினா பொண்ணு ஓகேனா கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கீங்களா? அத பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்ல, பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்க முடியும். ஓ மை காட், இத்தனை வருஷமா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த பொண்ணை பார்த்தனே உடனே மயங்கிட்டீங்க. அப்படி அந்த பொண்ணு கிட்ட என்ன இருக்கு? உங்களை போட்டோலயே மயக்கிட்டா? மயக்கலாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ பார்க்க கொஞ்சம் அழகா இருந்தா. அதான் நேர்லயும் கொஞ்சம் பாத்துடலாமே. என்ன கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிரு. சரி, இப்ப நீ என்ன சொல்ற? சின்ன பொண்ணு, அவளுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் போய் அவகிட்ட கேட்டுக்கிட்டு? ஐ அம் வெரி ஹாப்பி அபௌட் திஸ் லாட்டரி. உட்காருங்க உட்காருங்க, நீங்க ஏன் எழுந்துக்கிறீங்க? மனசுல மரியாதை இருந்தா போதும். மிஸ்டர் ரவீந்திரன், இப்ப நான் சொன்னது உண்மைதானே? நீங்க எனக்கு மருமகனா வர போறீங்களா? வாழ்க்கையில இதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன? என் பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவர் சார். உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான, அந்த கோபால கிருஷ்ணன், அவன் சரியான கஞ்ச. 10 பைசா கேட்டா கூட கொடுக்க மாட்டான். அவனுக்கு என் பொண்ணுக்கும் தான் எங்க கல்யாணம் நடந்துற போதும்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா இந்த நேரம் பார்த்து உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம்னு கேட்கும் போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எப்ப கல்யாணம் பண்ணி போறீங்க? சீக்கிரமா சொல்லுங்க. ஐயோ டாடி, எங்களோட கல்யாணத்தை பத்தி நாங்க பேசிட்டு இல்ல. ஹரீந்திரன் சார் ஒரு பொண்ணை பத்தி சொன்னாரு, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்பா ஏதோ தெரியாம பேசிட்டாரு, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே. நான் தப்பா புரிஞ்சுகிட்ட. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ரம்முல இருந்து ஸ்காட்சிக்கு மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஐ அம் சாரி மிஸ்டர் ஹரீந்திரன், நான் ஏதோ கொஞ்சம் போதையில உளறிட்டேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? ஒரு காலத்துல என்கிட்ட கோட்டை மாதிரி 3 பங்களா இருந்துச்சு. மெர்சிடிஸ் காருன்னு, டொயோட்டா காருன்னு ஏகப்பட்ட காரு இருந்துச்சு. இந்த ஊர்ல இல்ல, எல்லாம் துபாயில இருந்துச்சு. என் பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அவளை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிட்டேன். வேர்ல்டுல நம்பர் 1 பிசினஸ் மேனா நான் தான் வருவேன்னு சொல்லி ஒரு ஷேக் என்ன ஏமாத்திட்டான். என்ன பெரிய ஆள் ஆக்குறன்னு அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். அந்த ஷேக்குக்கு கூட இருந்தவன் என்னோட உயிர் நண்பன். எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. மக்களை ஏமாத்திட்டேன்னு என்னை ஜெயில அடைச்சாங்க. அதை கேட்ட இவங்க அம்மா வருத்தத்திலேயே செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு என் மக ஹோட்டல்ல 4 பேர் முன்னாடி பாடினா மட்டும்தான் என்னால சந்தோஷமா இந்த 2 ரவுண்ட் பெக்கு கூட அடிக்க முடியும். தட்ஸ் ஓகே. மனசுல இருக்கிற வருத்தத்தை தெரிஞ்சவங்க கிட்ட தான கொட்ட முடியும். ஐயோ, பேசிக்கிட்டே மறந்துட்டேன் பார். அப்ப ஏன் விஷயம்? டன். உங்க மனசு கவர்ந்த அந்த பொண்ணை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த இந்துவை நீங்க மீட் பண்றதுக்கு இந்த பூஜை அரேஞ்ச் பண்ணுவாங்க.